பி மார்க்கெட் பிரசன்ஸ் ஆதன் தமிழின் தேர்தல் களம் 2021 பவர்டு பை பிக் மைண்ட்ஸ் அசோசியேட் ஸ்பான்சர் ஜீவன் கேர் சென்டர் அண்ட் ஜென்சன் அண்ட் நிக்கல்சன் பெயின். இடைத்தரகர்கள் இல்லாம விவசாயிகளிடமிருந்து நேரடியாக கொள்முதல் செய்யப்பட்ட சுத்தமான தேங்காயிலிருந்து பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்ட தேங்காய் தான் பி மார்க்கெட்ல கிடைக்குது. பி மார்க்கெட் Be the change. Big Genius Academy in Plus 2 மாணவர்களுக்கான Big Minds Tuition Batches அனுபவம் வாய்ந்த ஆசிரியர்களை கொண்டு சிறந்த முறையில் பயிற்றுவிக்கப்படுகிறது. பாடப்பிரிவுகள் Maths, Physics, Chemistry, Biology. மேலும் விவரங்களுக்கு 9/22 ஜம்புகேஸ்வரர் நகர் திருச்சி 5 தொடர்புக்கு 8098028056. குடி மற்றும் போதை பழக்கத்திற்கு அடிமையாகி இருண்ட உலகில் மாட்டிக்கொண்டீர்களா? உங்கள் வாழ்வின் வெளிச்சத்திற்கு ஒளியேற்றுகிறது ஜீவன் கேர் சென்டர். நம்பிக்கையோடு நீங்கள் எடுத்து வைக்கும் முதலடி நாளை உங்களை புன்னகை தேசத்தில் குடும்பத்துடன் சேர்த்து வைக்கும். ஜீவன் கேர் சென்டர். We know you are pain. டக்குனு காயோ நச்சுனு ஜொலிக்கோ ஜென்சன் அண்ட் நிக்கல்சன் குயிக் டிரையிங் PU எனாமல் ஜென்சன் அண்ட் நிக்கல்சன் பெயின்ஸ். 80ஆம் ஆண்டு அதிமுகவை சேர்ந்த எம் சின்னசாமி வெற்றி பெற்றார். 84ஆம் ஆண்டு அதிமுகவை சேர்ந்த வடிவேல் என்பவர் வெற்றி பெற்றார். 89ஆம் ஆண்டு திமுகவை சேர்ந்த கே வி ராமசாமி அவர்கள் வெற்றி பெற்றார். 91ஆம் ஆண்டு அதிமுகவை சேர்ந்த எம் சின்னசாமியே வெற்றி பெற்றார். 96ஆம் ஆண்டு திமுகவை சேர்ந்த வாசிகி முருகேசன் வெற்றி அடைந்தார். 2001ஆம் ஆண்டு காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த டி என் சிவசுப்பிரமணியன் வெற்றி பெற்றார். 2006ஆம் ஆண்டு அதிமுகவைச் சேர்ந்த வி செந்தில் பாலாஜி வெற்றி பெற்றார். 2011ஆம் ஆண்டு அதிமுகவைச் சேர்ந்த வி செந்தில் பாலாஜியே மீண்டும் வெற்றி பெற்றார். 2016ஆம் ஆண்டு அதிமுகவைச் சேர்ந்த எம் ஆர் விஜயபாஸ்கர் அவர்கள் வெற்றி பெற்றார். கரூர் சட்டமன்ற தொகுதியில் காங்கிரஸ் கட்சி 5 முறை வெற்றி பெற்றிருக்கிறது. அதிமுக அதிகபட்சமாக 7 முறை இந்த தொகுதியில் வென்றிருக்கிறது. திமுக அதிகபட்சமாக 3 முறை மட்டுமே இந்த தொகுதியில் வென்றிருக்கிறது. தற்போது திமுக சார்பில் எம்எல்ஏவாக இருக்கும் செந்தில் பாலாஜி 2006 மற்றும் 2011ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல்களில் இந்த தொகுதியில் இருந்துதான் எம்எல்ஏவாக தேர்வு செய்யப்பட்டார். 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் கரூர் சட்டமன்ற தொகுதி மக்கள் யாரை தேர்வு செய்ய போகிறார்கள், அதிமுகவா அல்லது திமுகவா? மக்களின் பதில்கள் இதோ. தேர்தல் வரப்போகுதுங்கய்யா, யார் முதல்வராக வந்தால் சிறப்பாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எங்களுக்கு வெற்றி வாய்ப்பு நீங்கள் கேட்க வேண்டாம். 100% கரூர்னாலே செந்தில் பாலாஜி தான். ஸ்டாலின் வந்தால் நல்லா இருக்கும். கமலுக்கு கூட ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம். எடப்பாடி தான் விரும்புகிறாங்க. நாங்கள் ஹோட்டல் கடை தான் வச்சுருக்கோம், பின்னாடி தான் எல்லாமே விரும்புகிறத வந்து இப்போ அவரை தான் இது பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ எடப்பாடி வந்து நல்லாயிருக்கு. அன்புமணி ராமதாஸ் நமக்கு வந்து டிஎம்கே தான். ஸ்டாலின் வந்தால் நல்லது தான். இல்லை, அவர் வந்து இப்போ மக்களோட கஷ்டங்களை தெரிஞ்சிருக்காருல்ல. மக்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, இவங்க ஆட்சியில் 10 வருஷம் ஆட்சியில் எப்படி இருந்திருக்கு, இப்போ இவர் வந்தால் ஒரு மாற்றம் மக்களுக்கு அந்த சிறப்பாக செய்வாங்கிறது ஒரு நம்பிக்கை. அதான் சொல்லலாம், அவர் வந்தாலும் கொஞ்சம் நல்லது தான். காங்கிரஸ் எந்த கூட்டணியில் இருக்கோ அங்கே தான் வெற்றி வாய்ப்பு இருக்கும். ஏன்னா எம்பி வந்து காங்கிரஸில் வந்து இன்றைக்கி அதிகமாக கரூர் மாவட்டத்தில் வந்து மாநிலத்திலேயே 2வது இடத்துல வந்திருக்காங்க ஜோதிமணி. அதனால் அது காங்கிரஸ் வந்து எங்கே கூட்டணியில் இருக்கோ அங்கே இப்போ இருக்கிற ஆட்சி அமைப்பாளர்கள் தான் இருக்குது. அவங்க எடப்பாடி தான் இருக்குது, அவங்க செயல்முறையில் பொறுத்து தான் இருக்குது. நான் வந்து எப்போவுமே அம்மா கட்சி தான், அவங்களுக்கு தான் ஓட் போடுவேன், அவங்கள தான் சப்போர்ட் பண்ணுவேன். என்ன காரணம்னா, நான் அப்போலேருந்து ஆரம்பத்துலேருந்து எங்கள் ஊர் எல்லாமே அங்கே தான் நல்லா செஞ்சுருக்காங்க. அதனால் அந்த பக்கம் தான் நான் ஓட்டு போடுவேன். தமிழ்நாடு அளவில் திராவிட முன்னேற்ற கழகம் தான் எல்லாத்தோட எதிர்பார்ப்பாக தான், நம்மளோட எதிர்பார்ப்பு அது தான். எடப்பாடி வந்து அந்தளவுக்கு மோசம் கிடையாது, அவர் வந்து சிறப்பாக தான் செய்கிறார். அவருக்கு இன்னும் நாள் நிறையா கிடச்சிருந்தா இன்னும் நல்லா சிறப்பாக செஞ்சுருப்பார். சிறப்பாக எனக்கு ரொம்ப எடப்பாடி வந்தாதே நல்லா தெரியுது. அவர் செய்கிறாருல இந்த கொரோனா உள்ள நல்லா பண்ணுறாரு, அதனால் அவர் வந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கு. அம்மாவை விட ஒரு 10 மடங்கு அவர் எக்ஸ்ட்ரா பண்ணிட்டார், அதனால் அதான் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு பார்க்குறேன். எனக்கு எடப்பாடி வந்தால் நல்லா இருக்கும். ஸ்டாலின் வந்தால் நல்லாயிருக்கும். அதிமுகவுக்கு தான் வெற்றி வாய்ப்பு அதிகம். நிறையா பண்ணியிருக்காரு எடப்பாடி, மக்களுக்கு நிறையா பண்ணியிருக்காரு. ஊழலுக்கிறது எதுவும் கிடையாது, அதனால் அவர் தான் ஜெயிப்பார். நான் டிஎம்கேக்கு தானே அதிக வாய்ப்பு. எடப்பாடி வந்தால் நல்லாயிருக்கும். இப்போ கிராமத்துங்கள்லாம் நல்லா செய்கிறாங்க. தளபதி ஸ்டாலின் வந்தால் சிறப்பாக இருக்கும்னு தோணுது. எல்லாம் ஓரளவுக்கு இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்காங்களே எடப்பாடியார் வந்ததுக்கப்புறம், அதனால் டிஎம்கேக்கு. இன்றைக்கி மக்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைனாலும் தெளிவாக போயிட்டுருக்கு. எடப்பாடி ஆட்சி நல்லா நடத்திட்டுருக்காரு. எடப்பாடி வந்து எந்த அளவுக்கு முதல்வர் அவர்கள், எடப்பாடி அவர்கள் எந்த அளவுக்கும் குறை சொல்ல முடியாத அளவுக்கு மக்களுக்கு தெளிவான ஆட்சி கொடுத்துட்ருக்காரு. ஏடிஎம்கே நல்லா செஞ்சுருக்காங்க. எல்லாமே இப்போ கூட பொங்கல் பரிசு கூட
கொடுத்துருக்காங்க 2500. எடப்பாடி வந்தால் கொஞ்சம் பரவாயில்ல, நல்லாயிருக்கும். டிஎம்கே ரெட்டலைக்கு ஓட்டு போடுவோம். எடப்பாடி வந்து நல்லா இருக்கும். திரும்பி ஸ்டாலின் தான் வரணும். அதிமுகலேருந்து இருக்கிறாங்க, ஜெயலலிதா கட்சி தொண்டருக்குன்னு, அதனால எடப்பாடி வருவோம்னு நினைக்கிறோம். கரூர் அதே மாதிரி இங்கே வந்து இந்த மண்ணிலை மாத்திரலாம் கரூர் இந்த ஜிஹெச்சில் வந்து கொடுக்கறது இல்லை. அதெல்லாம் கொடுத்தாங்கன்னா இன்னும் இருக்கிறவங்களும் கொஞ்சம் நல்லாயிருக்கும், சப்போர்ட்டாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு ஏடிஎம்கேக்கு தான் வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கு. அதான் எடப்பாடிக்கே பழனிசாமி தான் சார் வருவார், அது எந்த மாற்றுக்கிறது கிடையாது. டிஎம்கே தான் வரும். இரட்டலைக்கு இத்தனை எம்எல்ஏக்கள்ல இப்போ இருக்கிற எம்பி வந்து நல்லா நலத்திட்ட பணிகளாக செஞ்சுருக்காரு விஜயபாஸ்கர். அதனால் வந்து வெற்றி வாய்ப்பு வந்து மக்கள் கையில் இருக்கிறத கொஞ்சம் தனிப்பட்ட மனிதனால் ஒன்றும் நிர்ணயம் பண்ண முடியாது. ஆதன் தமிழின் தேர்தல் களம் சிறப்பு வாகனம் தமிழ்நாடு முழுக்க பயணித்து மக்களுடைய மனநிலையை அறிந்து கொண்டு வருகிறது. அந்த வகையில் இன்றைக்கி நாம் கரூர் சட்டமன்ற தொகுதிக்கு தான் வந்திருக்கோம். இந்த கரூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் அதிமுகவுக்கு சாதகமான பகுதி. இந்த கொங்கு மண்டலம் எப்பொழுதுமே அதிமுகவுக்கு சாதகமான பகுதி தான். அதனால் கரூரில் இப்போதைக்கு போக்குவரத்து துறை அமைச்சராக இருக்கக்கூடிய திரு எம் ஆர் விஜயபாஸ்கர் அவர்களுக்கு தான் வெற்றி வாய்ப்பு நிறையவே இருக்குது அப்படிங்கிற கருத்தை இந்த தொகுதி மக்கள் நம்மக்கிட்ட முன் வச்சுருந்தாங்க. 2021 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு ஆதன் தமிழ் சார்பாக தேர்தல் களம் நிகழ்ச்சிக்கு கரூர் தொகுதிக்கு சென்றிருந்தார் தாமரைசெல்வன் அவர்கள். ஸோ தாமரைசெல்வன் மேற்கொண்ட கள ஆய்வின் அடிப்படையில் கரூர் தொகுதியில் அதிமுக வெல்லும் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார். ஆனால் இந்த தொகுதியில் நம்ம வந்து மிக முக்கியமாக இந்த தொகுதியினுடைய பின்னணியை பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. இதே தொகுதியில் காங்கிரஸ் கட்சி சார்பாக நின்ற சுப்பிரமணியத்துக்கும் இருந்த வாக்கு வித்தியாசம் பார்த்தீங்கன்னா வெறும் 441 வாக்குகள் மட்டும்தான். கரூர் தொகுதியினுடைய எம்பியாக திகழக்கூடியவர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த மதிப்பிற்குரிய ஜோதிமணி அவர்கள். ஸோ இப்படியாக காங்கிரஸிற்கான ஒரு கணிசமான வாக்கு வங்கி இந்த பகுதியில் திகழ்வதன் காரணமாகவும், அதே போல் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா அந்த தொகுதிக்கே நேரடியாக வந்து மக்கள் மத்தியில் பேசி அதுவும் குறிப்பாக பல பேரோட நெருக்கமாக பழகி சென்றிருந்தார் காங்கிரஸ் கட்சியினுடைய மிக மூத்த ஆளுமையாக திகழக்கூடிய திரு ராகுல் காந்தி அவர்கள். ஸோ இது போன்ற விஷயங்கள்னா காங்கிரஸுக்கு ஒரு பலம் சேர்த்திருக்கிறது. திமுகவின் கூட்டணியிலும் அங்கம் வகித்து கொண்டிருக்கிறது காங்கிரஸ் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த தொகுதி இந்த முறை திமுகவின் வசமும் திமுக கூட்டணி வசமும் செல்லும் அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வை. தாமரை செல்வனின் கணிப்பு நடக்குமா அல்லது அருள்மொழிவர்மனின் கணிப்பு நடக்குமா? உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பகிரவும்.